தமிழம் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்முடைய நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப பிடிச்ச அப்டேட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே டியூல் சிம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அந்த டியூல் சிம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், அதுக்கப்புறம் இன்னொன்று க்ளோன் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இனிமேட் அப்படிலாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வாட்ஸ்அப்பில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் அப்டேட், அதாவது அஃபிஷியல் அப்டேட் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ பீட்டா டெஸ்டிங்கில் போயிட்டுருக்கு. ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் அப்டேட் வந்துடும். இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு உங்களோட பீட்டா டெஸ்டிங்கில் இருக்கீங்களான்றத செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா டெஸ்டிங்கில் தான் இருக்கேன். ஸோ நீங்களும் அதேமாதிரி ஜாயின் பண்ணால் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்டேட் பண்ணி முடிச்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்கள், செட்டிங்ஸ் போயிடுங்க. இதில் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மூணு டாட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆட் அக்கௌண்ட்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் நார்மலாக ஒரு வாட்ஸ்அப் எப்படி ஓப்பன் பண்ணுவீங்க, புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது என்ன பேஜ் வருமோ அதே பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செகண்ட் நம்பர் அதை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய செகண்ட் நம்பர் என்டர் பண்ணிவிட்டேன். இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த செகண்ட் நம்பர் என்டர் கொடுத்தோன்னே உங்களுக்கு பர்மிஷன் கேட்குது, ஓடிபி கேட்கும். ஸோ உங்களோட செகண்ட் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும். ஸோ இப்போ என்னோடய செகண்ட் நம்பரில் ஓடிபி வந்திருக்கு. ஸோ இப்போ என்டர் பண்ணிவிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வெரிஃபிகேஷன் கோடு கேட்குது. ஸோ வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ லுக்கிங் ஃபார் த பேக்கப் கேட்குது. ஸோ நீங்கள் உங்களோட பேக்கப் எடுக்கணும்னா தாராளமாக இங்கே பேக்கப் எடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு அந்த ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். ஸோ செந்தில்குமார்ன்ற நேம் கேட்குது. ஆடிங் அக்கௌண்ட்னு வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டை நீங்கள் தாராளமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே மொபைலில் ரெண்டு வாட்ஸ்அப் இனிமேட் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஆப்பு, ரெண்டு அக்கௌண்ட்டு, ஓகேங்களா? ஸோ ரொம்பவே ஒரு ஈஸியான மெத்தட். இப்போ வந்து அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகிட்டுருக்கு. ஸோ என்னோடய பாஸ்வேர்ட் கேட்குது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய குரூப்ஸ் மட்டும் வந்திருக்கு பாருங்கள், வேறு எதுவுமே வரலை. இப்போ நீங்கள் ஒருவேளை இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னோடய ஃபஸ்ட் அக்கௌண்ட் போனோன்னா இதை டாட் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவிட்ச் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ இந்த சுவிட்ச் அக்கௌண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்புக்கு போயிடும், ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ஈஸியான மெத்தட். இனிமேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ ஆட் பண்ணியிருக்க ரெண்டாவது அக்கௌண்ட்டும் ஒரு வேலை வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் போயிடுங்க, அக்கௌண்ட் போயிடுங்க. ஸோ அதில் போய்ட்டு ரிமூவ் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ ரிமூவ் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுவான்னு கேட்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் தாராளமாக இதில் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். இப்போ ரிமூவ் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ ரிமூவ் கேட்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ உங்களோட பழைய அக்கௌண்ட் நார்மலாக எப்பவும் போல் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த சிங்கிள் அக்கௌண்ட் வந்துருச்சு பாருங்கள். ஸோ ரொம்பவே ஒரு ஈஸியான மெத்தட். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டியூல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஒரு சிங்கிள் வாட்ஸ்அப் வச்சே உங்களோட டியூல் அக்கௌண்ட்டை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் அனுப்பணுன்னா ஹெச்டி குவாலிட்டி இமேஜ் அனுப்பணுன்னா பிடிஎஃப்பில் தான் நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க. இதுக்கப்புறம் அப்படி சென்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ ஏதாவது உங்களுக்கு ஒரு இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் கேமரான்ஸுன்ற ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ வந்து ஒரு இமேஜ் நான் செலக்ட் பண்ணுறேன், ஓகே. இந்த ஃபோட்டோ ஃபோனோட பேக்கு இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க புதுசாக. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியாக இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டி குவாலிட்டியான்னு கேட்குது. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியில் சென்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்பில் சென்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வேறு மெத்தடில் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அஃபிஷியலாகவே இந்த அப்டேட் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு அப்டேட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இதை தனியாக ஒரு வீடியோ பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தமாதிரி வாட்ஸ்அப் அப்டேட் இனிமேல் ஃபியூச்சரில் நிறைய பண்ணலான்னு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் எவ்ரி ஒன். பை பை கைஸ். பீஸ் அவுட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.